அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு அமீபி. ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அந்த ஸ்பெஷாலிட்டி எதில் தெரியும் அப்படின்னா, நம்ம சாப்பாடில் செய்யக்கூடிய மசாலா ஐட்டங்களில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எவ்வளோதான் கடையில் வாங்கினாலும் அந்த கடையோட மசாலா வந்து சில பேருக்கு பிடிக்கிறதில்லை. எப்போதுமே வந்து நம்ம வீட்டில் கைப்பக்குவமாக திரிக்கிற மசாலா வந்து தனி ஒரு டேஸ்ட் தான். எங்கள் ஊர்லேயும் ஒரு சில மசாலா திரிப்போம், அதை நாங்கள் வெஜ்ஜுக்கும் சேர்த்துப்போம், நான்வெஜ்ஜுக்கும் சேர்ப்போம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள்லாம் ஊர்லேருந்து வரும்போது அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாரும் வர முடியல, யாராலையும் கொடுத்து விட முடியல, நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததும் காலி ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து இங்கேயே திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் மல்லி வேணும். மல்லி நல்ல வெயிலில் காய வைக்கணும். உங்களால் வெயிலில் காய வைக்க முடியலன்னா ஒரு சட்டியில் நல்ல சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணுறது எப்படி சூடு பண்ணணும்னா, கையால் தொட்டோம்னா அதை தொட முடியணும். லைட்டாக வார்ம் ஆனால் போதும், வெயிலில் வச்ச மாதிரி ஆனால் போதும். அதையும் நம்ம எடுத்துப்போம் அரைக்கிறதுக்கு. அப்புறம் சீரகம், சீரகமும் வெயிலில் காய வைங்க. முடியலன்னா நகைச்சூடுக்கு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டால் போதும். சேம் ப்ரொசீஜரில் பண்ண பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம்னா அந்த சோம்புன்னு சொல்லுவோம்ல அந்த இது. அப்புறமா மஞ்சள், மஞ்சள் காய வச்ச மஞ்சள். இந்த ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து 1 கிலோ, சீரகம் 200 கிராம், பெருஞ்சீரகம் 200 கிராம், மஞ்சள் 100 கிராம், இதுதான் இதோட ரேஷியோ. நீங்கள் வந்து கம்மியான அளவு செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு கொஞ்சமாக அரைச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம்னா மசாலா ரெடி ஆயிரும். ஸோ இது கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.